இல்லை, இப்போ அலையன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால அவங்க கூட உட்காந்து பேசிட்டு எத்தனை தொகுதிகள் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் என்பதை முதலில் முடிவு செய்து கொண்டு அவர்களுக்கும் அதை பகிர்ந்து அளிப்பது. ஒவ்வொரு விஷயமா அவங்க அறிவிச்சுட்டே இருக்காங்க, நீங்கள் வந்து உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்களா? இல்லை 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 இல்லை, இதெல்லாம் அரசியலில் வழக்கமாக நடக்கிறது தான். ஆர்வத்தின் காரணமாக அது செய்யப்படும். மற்றபடி ஒழுங்கமைக்கப்பட்டு விவாதத்திற்கு பிறகு சீரிய முறையில் அவை ஒழுங்கான வழியில் தேர்தல் நடக்க நாங்கள் சார் உங்க கூட்டணி எவ்வளவு விருப்ப மனுக்கள் உங்களுக்கு பெறப்பட்டிருக்கு? நிறைய வந்திருக்கு. மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டிடுறதுக்கு ஒரு தொகுதி இப்ப வந்து 400 தாண்டி இருக்கிறது. இன்னமும் வந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். சார் கூட்டணிக்கு பேர் என்ன? கூட்டணிக்கு உங்கள் கூட்டணிக்கு என்ன பேர்? உங்கள் கட்சியில் எந்தெந்த உங்கள் கூட்டணியில் எந்தெந்த கட்சியெலாம் இணைய போகிறாங்க? இன்னும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். முழுவதுமாக அவை நிறைந்த பின்னர் பெயரை நிர்ணயம் செய்யலாம் என்று. அதாவது இவங்க கூடுறது தான் முக்கியங்க, பேர் என்னங்கிறது முக்கியம் இல்லை. ஏற்கனவே டைட்டில் நிறையா இருக்குது. சீரமைப்பவும் தமிழகத்தையே நல்ல டைட்டில் தான். அது யாருமே அதுக்கு மாற்று கருத்து சொல்ல முடியாது. கட்சிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வர சொல்றீங்க, எத்தனை கட்சிகள் உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க? நோ, ஐ வில் ரிஃப்ரைன் ஃப்ரம் கிவிங் எனி கெஸ் ஒர்க். வென் இட் ஹேப்பன் வில் டெல் யூ. இல்லை, இன்னும் நிறைய பேச்சுவார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் கை குலுக்கி விட்டோம் என்பது உண்மை. இங்கே வந்து பேசுகிறாங்க சார் ராமாபுரத்துலேருந்து. அது நாங்கள் வந்து நேராக அவர்கிட்ட கேஜ்ரிவால்கிட்டயே பேசிடுவேன் சார். நீங்கள் ராமாபுரத்துலேருந்து இது ஒன் ஃபோன் கால் அவே, அதனால் அது பெரிய பிரச்சனையாக வராது. எனக்கு நல்லவர்களோடு கூட்டணி வைக்க விருப்பம் இருக்கிறது என்பதை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இந்த மாற்றத்திற்கு யார் யார் உதவுவார்களோ அவர்களுடனும் கூட்டமைப்பு வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது எங்களுக்கு. அதையும் செய்வோம், ஜாக்கிரதையாக செய்வோம். அது நடக்கும் பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படும். ராமாபுரத்தில் சார் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து இன்னைக்கு வந்து பிரச்சாரத்தை தொடங்குறதா அறிவிச்சிருந்தீங்க. இன்னைக்கு அந்த திட்டம் மாறியதுக்கான காரணம் என்ன? ஏதாவது அழுத்தம் இருந்ததுனால மாத்திருக்கீங்களா? இல்லை இல்லை, எல்லாம் பர்மிஷன் போன்ற விஷயங்கள் தான். அது எங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்ற ஆர்வம் பலருக்கும் இருக்கிறது. இந்த எதுவும் பெருமைகள் யாருக்கு இருக்கும்? அதிகாரத்துக்கு தான் இருக்கும். அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? இந்த கணக்கு நான் போட்டு கொடுக்கணுமா உங்களுக்கு? நன்றி, வணக்கம். டைம் ஆகிட்டு இருக்கீங்க. பெண்கள் நல்வாழ்வுக்கான 7 செயல் திட்டங்கள். இல்லத்தரசிகளுக்கும் வருமானம், இல்லத்தரசிகளின் கண்ணியம் காக்கப்படுவது மற்றும் அங்கீகாரம் வழங்கப்படுவதை மக்கள் நீதி மய்யம் உறுதி செய்யும். ஏற்கனவே அறிவித்துள்ளபடி 1, சீருடை பணியில் 50 விழுக்காடு பெண்கள் அரசு சேவையில் இருக்கும் ஒவ்வொரு சீருடை துறையிலும் 50 விழுக்காடு பெண்கள் பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்படும். சீருடைங்கிறது யூனிஃபார்ம் போட்ட வேலைகள். 2, துன்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு, துன்பத்தில் இருக்கும் பெண்கள் இரவு நேரங்களில் தங்குவதற்கென்றே அவசர கால இலவச விடுதிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்படுவதுடன் 181 பெண்கள் உதவி எண்ணில் பதிவு செய்யப்படும் புகார்கள் அனைத்தும் தொடர்ந்து கண்காணிக்கும் செயல்முறை நிறுவப்படும். 3, பெண்களுக்கான தயாரிப்புகளின் பொது விநியோகம், பெண்களுக்கான சுகாதார நாப்கின்களை அரசாங்கமே கொள்முதல் செய்து கிராமம் மற்றும் நகர்ப்புற ஏழை பெண்கள் மற்றும் இளம்பருவ பெண் குழந்தைகளுக்கு பொது விநியோக முறையில் வழங்கப்படும். பெண்களுக்கான மாவட்ட அளவிலான மகளிர் வங்கி, பெண்களால் பெண்களுக்காக பெண்களுக்கென்று இயங்கும் மகளிர் வங்கி உருவாக்கப்படும். 5, தனியாயிருக்கும் ஒற்றை தாய்மார்களுக்கான ஆதரவின் குடை, கல்வி, வேலை, திறன் மேம்பாடு மற்றும் சமூக பொருளாதார ஆதரவு போன்ற அனைத்து உதவிகளும் தனித்து வாழும் தாய்மார்களுக்கு வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும். 6, சிறப்பு பராமரிப்பு கட்டமைப்புகள், அரசாங்கம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து
பொது இடங்களில் பெண்களுக்கான சிறப்பு உள்கட்டமைப்பு வழங்குவதை உறுதி செய்யும். பஸ் நிறுத்தங்கள், ரயில் நிலையங்கள் போன்றவை. 7. இலவச ஆரோக்கியம் மற்றும் கருத்தரிப்பு பரிசோதனைகள் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒரு முறையாவது அனைத்து பெண்களுக்கும் இலவச ஆரோக்கியம் மற்றும் கருத்தரிப்பு பரிசோதனை வழங்க அரசாங்கமே ஏற்பாடு செய்யும். இளைஞர் நலனுக்காக 7 செயல் திட்டங்கள். வேலை வாய்ப்பை உறுதி செய்தல். மக்கள் நீதி மையம் தலைமையிலான அரசு அமையும் பொழுது 50 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் ஆட்சி காலத்திற்குள் உறுதி செய்யப்படும். 2. இருப்பிடத்துக்கு அருகாமையிலேயே வேலை வாய்ப்பு உறுதி செய்தல். அனைத்து பட்டதாரிகளும் வசிக்கும் இடத்திலிருந்து 100 சதுர கிலோமீட்டர் தொலைவிற்குள் பணி உத்தரவாதம் வழங்கப்படும். வேலையை நீங்கள் தேடாதீர்கள், வேலை உங்களை தேடி வரும். 3. சீரமைக்கப்பட்ட வேலையின்மை நிவாரணத் தொகை. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு அவர்களின் தகுதி மற்றும் வாழும் சூழலின் தேவை அடிப்படையில் வேலையின்மை நிவாரணம் வழங்கப்படும். இளைஞர்களுக்காக இளைஞர்கள். ஒரு இளைஞர் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கினால் அவர் சிறப்பு நிதி சலுகைகள் பெறுவதற்கு தகுதி உடையவர் ஆகிறார். முதல் முறை தொழிலாளர்களுக்கு வட்டியில்லா மின் பைக்குகள் வழங்கப்படும். ஒழுங்குபடுத்தப்பட்ட தற்காலிக ஒப்பந்த வேலை. தொழிலாளர்களின் கண்ணியம் காக்கப்படும் விதமாக வேலையில்லா கால ஊதியம் மற்றும் விபத்து காப்பீடு வழங்கப்படும். 7. இளைஞர்கள் பரிமாற்ற திட்டம். தேசிய மற்றும் மாநில அளவில் உள்ளேயும் வெளியேயும் கல்விக்காகவும் திறமைக்காகவும் இளைஞர்கள் பரிமாற்றம் ஊக்குவிக்கப்படும். விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்கள். 7.1. ஆரோக்கியமான தமிழகம் இயக்கம். மக்களிடையே ஒழுக்கம், நேர மேலாண்மை மற்றும் உடற்பயிற்சி ஆகிய நற்பண்புகளை ஊக்குவிக்கும் பொருட்டு மக்கள் நீதி மையம் ஆரோக்கியமான தமிழகம் இயக்கத்தை அரசு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் வீடுகளிலும் இருந்து தொடங்கி வழிநடத்தும். 2. உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வளாகம். ஒலிம்பிக் மற்றும் உலக சாம்பியன்களை தமிழ்நாட்டிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு பொது தனியார் கூட்டு முயற்சியில் ஒவ்வொரு பஞ்சாயத்து ஒன்றிய அளவிலும் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வளாகம் நிறுவுதல். 3. ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் விளையாட்டு வசதிகள் மற்றும் நல்லிணக்க பூங்காக்கள் அமைத்தல். 4. பாரம்பரிய கிராமிய விளையாட்டுகள் ஊக்கப்படுத்தப்படும். மனிதநேய சர்வதேச பார்வையாளர்கள் விளையாட்டாக ஜல்லிக்கட்டு மாற்றப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி சிறப்பு விளையாட்டு வசதிகள். இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணை SAI வழியில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கான பயிற்சி வசதிகள் ஏற்படுத்தப்படும். 7. போட்டிகளின் வரிசை முறை ஒழுங்கமைத்தல். தேசிய அளவிலான விளையாட்டுகளின் அடிப்படையில் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளின் வரிசை முறை ஒழுங்கமைக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு 1 முறை போட்டி நடத்தப்படும். நாங்கள் 7 பாயிண்ட்ஸாக அறிவிச்சுக்கிட்டு வரோம். அதில் இது 4வது கட்டம். மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இப்பொழுது பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறோம். உங்கள் வாழ்த்துக்களுடன் நாங்கள் அதை தொடங்கவிருக்கிறோம்.